ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் வெயிட்டாக ஒபிசிட்டியாக ஒபீஸாக இருப்பீங்க, இல்லை உங்களுக்கு வந்து இயற்கையாகவே வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெயிட்டை குறைச்சிட்டு நீர்க்கட்டியெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணால் நமக்கு கிளிக் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. இல்லை அட்லீஸ்ட் வெயிட்டையாவது கம்மி பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லை அட்லீஸ்ட் நீர்க்கட்டி குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கும்போது நமக்கு வெயிட் லாஸும் ஆகணும், நீர்க்கட்டியும் சரியாகணும், கன்சீவ் ஆகிறதுக்கும் நமக்கு சான்சஸ் அதிகமாகணும். ஸோ இது மூணுமே ஒன்றா நடக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேயே ஃபாலோ பண்ணக்கூடிய மூணு சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மூணு ஹோம் ரெமெடிஸுமே வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இது வந்து புதுசாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸே கிடையாது, ஆனால் அதே சமயத்தில் நல்ல எஃபெக்டிவான டிப்ஸும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த மூணு டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே, நீர்க்கட்டியால் பாதிக்கப்பட்டிருக்க எல்லாருக்குமே, வெயிட் அதிகமாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தால்ச்சினி டீ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பட்டை டீ, சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுருள் பட்டையில் வந்து டீ போட்டு நம்ம குடிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு சுருள் பட்டையை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா நம்ம எப்படி டீக்கு கொதிக்க விடுவோமோ அது மாதிரி நல்லா கொதிக்க விட்டு அந்த கலர் வந்து மாறி இந்த மாதிரி டார்க் கலர் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆற விட்டு ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் எடுக்கலாம். காலையில் எம்டி ஸ்டமக்கில் டீ குடிக்கும்போது டீக்கு பதிலாக இதை குடிச்சு பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸும் ஆகும், உங்கள் பாடி மெட்டபாலிசத்தை நல்லா இது இன்க்ரீஸ் பண்ணும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்கும், உங்களோட ஃபெர்டிலிட்டியை ரொம்ப நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பட்டை டீயை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கடுத்து நீங்கள் ரெண்டாவதாக ட்ரை பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் ஆல்ரெடி ஃபாலோவும் பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ. இந்த ஃபெர்டிலிட்டி அதாவது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த க்ரீன் டீ எடுக்கிறதன் மூலமாக எவ்வளோ தூரம் அவங்களோட ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான அந்த சான்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்தளவுக்கு இந்த க்ரீன் டீ வந்து உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்கும், வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும், நீர்க்கட்டி பிரச்சனையை சரி பண்ணும், உங்களுக்கு ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் இந்த க்ரீன் டீ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி எப்படி நீங்கள் வந்து டீ குடிக்கிறீங்க, அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் டீ, தால்ச்சினி டீ இதெல்லாமே எடுத்து பழகுனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாகி நீங்கள் சீக்கிரமாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுவும் சேம் மெத்தட் தான், க்ரீன் டீ வந்துட்டு ஹனி மிக்ஸ் பண்ணி குடிங்க, வேற எதுவும் ஒயிட் சுகர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. அடுத்து மூணாவதாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது, இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதுலேயும் முக்கியமாக நம்ம சேனல் ஃபாலோயராக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வெந்தய டீ, இந்த வெந்தய டீ வந்து அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்தது. பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்க்கு, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைக்கு பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். டாக்டர்ஸே வந்து இதெல்லாமே வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு பெனிஃபிட் ஆனது இந்த வெந்தய டீ. உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணி, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி, பாடி மெட்டபாலிசத்தை வந்து இது நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி பூஸ்டப் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த வெந்தய டீ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெந்தய டீயை மட்டுமே ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மூணு டீயையுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பட் இங்கே வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், அக்கா நீங்கள் மூணு டீ சொல்கிறீங்க, இந்த மூணையுமே ஒரே நாளில் எடுக்கணுமா அப்படின்னு. அப்படி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து க்ரீன் டீ, ரெண்டு நாள் தால்ச்சினி டீ, வெந்தய டீ அப்படின்னு மாறி மாறி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன், நல்ல பலனாகவே கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து உங்களோட வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும், உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும், நீங்கள் வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்க்கு மெயின் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவுச்சத்து அதிகமுள்ள
அதுலேயும் முக்கியமாக வெள்ளச்சக்கரை அதிகமுள்ள மைதா மாவு, வெறும் மாவுச்சத்து அதிகமுள்ள பொருட்களை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அதிகமுள்ள பயறு வகைகள், அப்புறமா வந்து முட்டை, அப்புறமா நான்வெஜ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காய்கறிகள், பழங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு மாவுச்சத்தை கம்மி பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த மூணு டீயுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களால் கன்சீவ் ஆக முடியும். நான் அதோடு சேர்த்து நீர்க்கட்டியும் சரியாகும், உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.